ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பகுதி வாழ் மக்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏற்கனவே நிறைய பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு, மூளைக்கு மூளை எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய திரள் கூட்டம் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, இவங்களும் ஏதோ பிரச்சாரம் பண்ண வராங்களே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனால் நாங்கள் உங்களுக்காக வந்த இந்த காரியம் என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒரு நல்ல தெய்வனை ஒரு தெய்வத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவரை பற்றி இருக்கிறோம், அவரோடு கூட நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அவருக்கு ஒரு பெயர் இருக்கு, இயேசு கிறிஸ்து என்பது அநேகருக்கு தெரியும். இன்னொரு பெயரும் அவருக்கு உண்டு, அந்த பெயர் யெகோவா ஈரே என்று சொல்லப்படும். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்பதான அர்த்தம் அந்த யெகோவா ஈரே என்றால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் என்று அர்த்தம். நம்முடைய நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல அநேக தேவைகள் நமக்கு உண்டு. நாம தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையை நடத்த, நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க, நம்முடைய குடும்பத்தை நடத்த, நம்முடைய சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமையில நாம் இருக்க அநேக தேவைகள் நமக்கு உண்டு. அந்த தேவைகளை சந்திக்க, அவற்றை நிறைவேற்ற நாம் எவ்வளவோ பிரயாசப்படுறோம், நித்தமும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் வேலை செய்து ஆனாலும் நம்முடைய தேவைகள் இன்னும் நிறைவாக முடியல, இன்னும் நாம் அதை நோக்கியே அதை சிந்தித்தே நாம் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நின்று நிற்கிற நாங்கள் அறிந்திருக்கிற தெய்வம் எங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்யும் பொழுது அந்த வேலைகளை கொண்டே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி தரும்படியாக நாங்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆகையாலே அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து, அதற்காகத்தான் அந்த அவர் இந்த பூமிக்கு வந்தார், இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்தார், அவருடைய எல்லா ஊழியங்களையும் காரியங்களையும் செய்து முடித்து மரித்து மறுபடியும் மூன்றாம் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். உங்களுடைய தேவை எதுவா இருக்கலாம், உங்களுடைய காரியங்கள் எதுவா இருக்கலாம், எல்லாவற்றையும் சந்திக்க அவருக்கு லேசான காரியம் என்று சொல்லி நாங்கள் வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரை மாத்திரம் அல்ல, நம்முடைய இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில நாம் எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடியான ஒரு நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்டு வாழ அவர் விரும்புகிறார். அவற்றை கொடுக்கவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய தேவைகளை எண்ணி நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படல. ஒரு தேவைகளை சந்திக்க ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லி சொல்றாங்க. அந்த தெய்வமாகிய இயேசுவே, உம்மிடத்துல நாங்க கேட்கிறோம் சொல்லி நீங்க கேளுங்க, நிச்சயமாக உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற கடன் பாரங்களா இருக்கலாம், உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீன எல்லா நோய்களா இருக்கலாம், இன்னும் உங்களுடைய குடும்பங்களில் காணப்படுகிற குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் சீர் செய்து உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த தேவைகளை எதுக்காக சந்திக்கிறார் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்துல நாம வாழ்ந்து நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு இதோடு கூட நாம நல்ல சுகமாய் வாழ்ந்து மரித்தால் போதும் என்பதற்காக அல்ல. இந்த வாழ்க்கைக்கு பிறகாக நம்முடைய மரணத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை உண்டு, அதுதான் நித்திய வாழ்வு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த நித்திய ஜீவனை அளிக்கும்படியாகவே அவர் வாக்குத்தத்தமாய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி வேதத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் இந்த உலகத்துல நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. நித்திய ஜீவன் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய மரணத்திற்கு பின்பாக நாம இந்த உலகத்துல வாழும் பொழுது செய்த நன்மை செய்த தீமை எல்லாவற்றிற்கும் ஒரு பலன் உண்டு, ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பில் நிற்க வைக்கப்பட்டு நம்முடைய நன்மைக்கான காரியங்களை தேவன் நமக்கு தரப்போகிறார். அவரோடு கூட நாம் வாழும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்று இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் குறித்தே சொல்லியிருக்கிறார். அதாவது வழி என்றால் பரலோகத்திற்கு போகக்கூடிய ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அது அந்த வழியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த சத்தியத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த சத்தியமும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த சத்தியத்தோடு நாம் வாழும் பொழுது நாம் ஜீவனோடு கூட சதா காலங்களிலும் மரணத்துக்கு பின்பாக கூட நாம் ஜீவனோடு அந்த பரலோகத்தில் வாழ முடியும். அதற்காக தான் இந்த உலகத்திலே அந்த இயேசு கிறிஸ்துவின் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அந்த